ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெங்களூரில் இருக்க லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் தான் போகிறோம். கப்பன் பார்க்கில் மியூசியம் பார்த்தோம். மியூசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் அந்த ரெட் கலர் கார் போகிற சைடு போகணும். இப்போ லால்பாக் கார்டன் வந்தாச்சு. இங்கே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸு, பிளான்ட்டு, ஹைப்ரிட் ரோஸு, நிறைய பெங்களூர் ரோஸுன்னு பெருசு பெருசாக இருந்துச்சு. ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. பெரிய பெரிய மரங்கள், கிட்டத்தட்ட பல வருஷம் இருக்கும் அந்த மரங்கள்லாம், அந்தளவுக்கு பெரிய மரங்கள்லாம் இருந்தது. இது வந்து லைவ் வாட்ச், டைம் வந்து அதில் டிஸ்பிளே ஆகுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பேட்டரியெல்லாம் எப்படி வச்சாங்கன்னு தெரியல. ஆள் வந்து கிட்ட போகக்கூடாதுன்னு சுற்றி வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கலர் கலராக அந்த ஃப்ளவர் என்னதுன்னு தெரியல, செவ்வந்திலேயே இந்த ஒத்த எடுக்கு மாதிரி இருக்கும். இது வந்து நான் வந்து எல்லோ கலரில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். லைட் எல்லோ, டார்க் எல்லோ ரெண்டு கலரில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லைட் பிங்க், டார்க் பிங்க், ஒயிட் கலரில் பார்க்குறேன். அந்த வாட்சை பார்த்தீங்கன்னா தெரியும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு ராஜா குதிரையில் போகிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. இது கூட அழகாக இருக்குது இந்த பூ. ஐஸ்கிரீம் ஷாப்பு, கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கினோம். அதில் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் க்ரீன் கலரில் இருந்துச்சு. அதை தான் சஸ்மித் கேட்டான், அதை தான் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இப்போ இன்னும் முன்னோக்கி நடக்கிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஹட்டு மாதிரி இருக்குது, அதில் வந்து அதுக்கு அங்கிட்டு வேறு எங்கேயோ போகுது. இப்போ நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் பார்த்துட்டு அது பின்னாடியே லேக் இருக்கும், அந்த பாதையில் போயிட்டுருக்கோம். இப்போ ரோஸ் கார்டன் வந்தாச்சு. நல்லா பெரிய பெரிய ரோசஸ் எல்லாம் இருக்குது. லோக்கல் பீப்புளெலாம் இங்கேயே வீட்டில் வளர்க்குறதுக்கு செடியெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய வெரைட்டி, நிறைய கலரில் ரோசஸ் இருக்குது. ஒரே செடியில் பல கலரில் பூக்கிற ரோஸ் வாங்கி வளர்க்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. பட் சாதா ஒரு செடியில் ஒரு கலர் பூக்கிற ரோஸே எங்கள் வீட்டில் வளர மாட்டேங்குது. மண் செட் ஆகலன்னு நினைக்கிறேன், வேறு மண் மாற்றிட்டு வளர்க்கலாம். இங்கே லேக்கு, லேக்கில் நல்லா காற்றடிச்சது. அதில் ஒரு குட்டி நீர் பறவை சூப்பராக விளையாடிட்டு இருந்தது.
அழகான கிளைமேட்டு, சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. பிளேஸும் பார்க்க அழகாக இருந்துச்சு. சுற்றி பச்சை பசேல்னு நல்ல நீரோட்டத்தோட இடம் வந்து பார்க்குறது கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். நேச்சர் லவ்வருக்கு தெரியும் இதோட ஃபீலிங் என்ன அப்படின்ட்டு. பிளான்ஸ் ட்ரீஸை நேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் நல்ல ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ், அமைதியாக இருக்குது. இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டு கொடுத்தாங்க. என்ட்ரி டிக்கெட்டு வந்து காசு கொடுத்து வாங்கணும். அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன். ஐ திங்க் 30 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். போய் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ஞாபகம் எல்லாம் மறந்துட்டேன். 30 ரூபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ட்ரி டிக்கெட்டை. பிலோ 12 இயர்ஸ் சைல்டுக்கு வந்து டிக்கெட் இல்லை. சஷ்மித்துக்கு டிக்கெட் இல்லாமல் தான் போனோம். இந்த பூக்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. இதே மாதிரி ஒயிட் கலரில் பார்த்துருக்கேன், பட் பிங்க் கலரில் இப்போ தான் பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பாய்சன் ட்ரீன்னு போட்டிருந்துச்சு. இது வந்து என்னன்னு தெரியல. சஷ்மித் மீன் காய்க்கிற மரம் இருக்கான்னு கார்ட்டூனில் மட்டும் காமிக்கிறாங்க, எனக்கு நேரில் காமி அப்படின்னா அதுதான் அந்த மரத்தை காமிச்சோம். பட் இதில் மீன் இல்லை, பேர் தான் ஃபிஷ் பாய்சன் ட்ரீ. இந்த மரத்தை ஹக் பண்ணால் ஒரு ஆளால் கண்டிப்பாக ஹக் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பெரிய மரம், பெருசை விட அகலமான மரம். இது பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் ஆப்பிள் ட்ரீன்னு போட்டிருந்துச்சு. அந்த குண்டு குண்டாக காய் இருக்குது பாருங்கள். எலஃபண்ட் ஆப்பிள்னா என்னன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை எலஃபண்ட் சாப்பிட்ற காயே என்னமோ தெரியல. ஜிம்மோஸ்பம் ட்ரீ, இதெல்லாம் +2 படிக்கையில் புக்கில் இருக்கும். அப்போ பார்த்த இந்த மரம் ஞாபகம். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், பட் எப்போ பார்த்தாலும் அந்த +2 புக்கு தான் எனக்கு ஞாபகம் இருந்த மரத்தை பார்த்த ஒன்று. இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. இது என்னதுன்னு எனக்கு தெரியல. இது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரல, நாங்கள் உள்ளே போகவே இல்லை. இன்னும் அங்கிட்டு கொஞ்சம் நிறையவே இடம் இருந்துச்சு, பட் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் கிளம்புறோம். இது பார்த்தீங்கன்னா செடியை அந்த இதை எப்படி கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கீழே ஃபுல்லாக சிலிண்டர் மாதிரி, மேலே மட்டும் ஏதோ ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்ச மாதிரி இருக்குது. மங்கி சார் பை பை சொல்கிறாரு. அங்கே இருக்க ரூட் மேப் இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் காமிக்கிறேன். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.